இப்போ சொல்லுங்க. வணக்கம். I am here by Lakshmana Prabhu from Coimbatore. நான் இங்க இன்னாத்துக்கு உட்காந்துக்கிறேன்னா நம்ம வந்து ஒரு நீட்டான குருவி கூடு கட்ட போறோம். அது எப்படி கட்டுறது? குருவி மட்டும்தான் கட்டுமா? ஆ, மனுஷன் கட்ட மாட்டாங்களா அப்படின்னு நீங்க ஒரு கேட்கலாம். அந்த கேள்விக்கெல்லாம் ஒரு தடை விதிக்கிறதுக்காக நான் இங்கு குருவி கூடு கட்டுகிறேன். ஸோ ஹியர் வி கோ. தம்பி அப்படியே ஜூம் பண்ணுறச்சா. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணியிருந்தோம், கடந்த அரை மணி நேரமாக ஊரில் இருந்த குப்பையெல்லாம் தூக்கி பொறின்னு வந்து இங்கே சேர்த்து வச்சுக்கிறோம். ஏன்னா குருவி வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தது கிடையாது, அது ஒரு ஊர் பொறுக்கி. அது என்ன பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் வந்து ஊரில் இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கிட்டு வந்து அது கூடு கட்டி கூடு நடத்திட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, I have taken some broken pieces of wood. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்து கொஞ்சம் குச்சிங்களை எடுத்துன்னுக்கிறேன். இந்த குச்சியெல்லாம் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், குருவி கூடு கட்ட போகிறோம். சரி, குருவி கூடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எவ்வளோதான் நம்ம ஒரு குப்பை பொறுக்கியாக இருந்தாலும் குருவி உட்கார்ற இடத்துல அந்த குப்பைகள் அகற்றப்பட வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குப்பையெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து கரடு முரடான குப்பைகள். குருவியின் உடல் ரொம்ப மென்மையாக இருக்கிறதுனால இந்த கரடு முரடான குப்பைகள் கண்டிப்பாக அதை பாதிக்கக்கூடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதே அல்லேக்கா ரிமூவ் பண்ணிடுறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, தம்பி அப்படியே ராஜா இங்கே வா. குருவி இருக்கிற வேண்டிய இடத்துல காமெடி பீஸ் இருக்குது, அதனால் இது என்ன பண்ணுறோம், ஸ்பாட்டில் டிங் ரிமூவ் பண்ணுறோம். அப்புறம் இதை குருவி கூடு கட்டுறதுக்கு உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, ரெண்டு மூணு பிஞ்சு போன பொங்கு, இந்த பாருங்கள் இந்த மாதிரி நாற்றம் பிடிச்ச பொங்கு, அப்புறம் குப்பை பிடிச்ச குச்சி, அப்புறம் கொஞ்சோண்டு கைத்திறமை, இது இருந்தால் போதும். இப்போ உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? தாராளமாக தாராளமாக கேளுங்க. உங்களுக்கு எப்படி இந்த ஆசை வந்தது? ஆக்சுவலி நான் வந்து லாஸ்ட் டைம் லண்டன் போயிருக்கும்போது ஒரு குருவியை பார்த்தேங்க. ஓகே சார். நல்லா ஃபுல்லாக குச்சிட்டு ஓகே ஊரில் இருக்கிற குச்சியெல்லாம் தூக்கிட்டு வந்து திருப்பி உட்காந்துருந்துச்சு ஒரு இடத்துல, அதாவது எங்கே பஸ் ஸ்டாண்ட் ஓரத்தில். ஓகே சார். அப்போ தான் நம்ம லண்டன் பஸ் ஸ்டாண்டில் எடுத்துக்கிறேன். அதே தான், அதே தான் சார். அப்போ தான் நம்ம ஊருக்கு பஸ் ஏறலான்னு ஏறணும்பா. ஓகே சார். அக்கா மக்கா என்ன நினச்சிருந்தர்ல, அப்படியே கரக் முறை கரக் முறக்குனுச்சு பார்த்தா திடீர்னு ஒரு பெரிய கூடு கட்டிச்சு பாது. ஓகே சார். கூடு கட்டிச்சு, அப்புறம் அவங்க வீட்டிலேருந்து எல்லாத்தையும் கூட்டு இட்டுன்னு வந்துச்சு. ஓகே சார். அப்புறம் அப்படியே கொடுத்து நினச்சி ஜாலியாக. நீங்கள் சார் அது ஜாலியாக இருந்ததெல்லாம் பார்த்தீங்க? இந்த மாதிரி ராங் க்வெஸ்சன்ஸ் கேட்டால் நான் கொஞ்சம் ரஃப்பாக டீல் பண்ண வேண்டியிருக்கோம். நீங்கள் கொஞ்சம் டஃப்பாக கேட்குறது எழுதிக்கோங்க. தென் நான் எனக்கு என்ன ஐடியா தோணுச்சுன்னா, லண்டன் குருவி தான் கூடு கட்டணுமா, நம்ம கட்டக்கூடாதா, நம்ம ஊர் குருவி கட்டக்கூடாதா? ஓகே சார். இப்படிலாம் என் மைண்டில் ஓடிச்சுப்பா. அப்புறம் தான் தோணுச்சு, சரி குருவிகளுக்குலாம் வந்து லண்டன் குருவி மாதிரி கூடு கட்டி தரணும் அப்படின்னு. அது எப்படி லண்டனுக்கு போயா கூடு கட்டும்? அதனால தான் வந்து நான் என்ன பண்ணேன், இந்த நம்ம மக்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆளை கூட்டு வரும்போதோ இல்லை அவங்க ஃபீரை கூட்டு வரும்போதோ எங்கேயாவது சும்மா உட்காந்து மொக்க போட்ட டைமில் இந்த மாதிரி குச்சியில் சேகரித்து கூடை கட்டி விட்டு போயிட்டாங்கன்னா குருவி வந்து குஜால்ட்டியா கூடு மாறிருக்கும்ல. ஓகே சார். அது எப்படி சார் குஜால்ட்டியா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்? நீங்க கட்டுற கூடு வந்துட்டு குஜால்ட்டியா இருக்கிற மாதிரி தான் கட்டுவீங்களா சார்? தம்பி நீங்க மொக்க போறதை விட்டு போட்டு நம்ம வேலையை கவனிப்போமா? ஓகே சார். ரைட், ஓகே. கேமரா கீழே கொண்டு வாங்க. ஓகே சார். ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, மக்களே இந்த குப்பை குப்பையா போட்டு வச்சுக்கிற குச்சி எல்லாம் ஒன்னா சேர்த்த போறேன். ஒன்னா சேர்த்திட்டு இப்ப என்ன பண்ண போறேன், அப்படியே 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 அப்படி பண்ணிட்டேன். இப்போ வந்து சென்ட்ரலேருந்து ட்ரில்லிங் பண்ணுறோம். சென்ட்ரலேருந்து ட்ரில்லிங் பண்ணி ட்ரில்லிங் 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 ட்ரில்லிங்கோ ட்ரில்லிங் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இந்த கூடை பெருசு பண்ணமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு குப்பை தேவைப்படும். இதுக்காக உங்களை வந்து ஊருக்குள்ள குப்பை பொறுக்கி பிச்சைக்காரன் இப்படிலாம் கூட பேர் வரும். ஆனால் அதெல்லாம் தயவு செஞ்சு கண்டுக்காதீங்க. நமக்கு வந்து கொள்கை முக்கியம், குருவி கூடு முக்கியம். அதனால ஜாலியாக பியவுசார் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இதை வந்து ஒரு ரவுண்டாக பண்ணிட்டேன். ரவுண்டாக பண்ணிட்டேன், சரி குருவி உட்காரும். குருவி உட்காந்தா கீழே இருக்கிற குச்சியில் குத்தாதா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்காக தான் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த குருவி கூட அப்படியே தள்ளி கொஞ்சம் நகர்த்தி இப்படி வைக்க போகிறேன்.
அப்படியே தான் இருக்கும். இதெல்லாம் ஆகாது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அப்படி தள்ளி லைட்டா வச்சிருங்க. அப்புறம் என்ன பண்ண போறேன்? டேக் இந்த பீசஸ் எல்லாம் என்ன சார்? பீசஸ் ஆஃப் வுட். வேஸ்ட் ஆன சார் இதெல்லாம். அதெல்லாம் வேஸ்ட் தான்ப்பா. ஓகே சார். டேக் another some pieces of wood to make a better seat for that குருவி. இந்த மாதிரி கரடு முரடான பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா குருவியோட உடம்பு எவ்வளவுக்கு எவ்வளவு மென்மையானதுன்னு உங்களுக்கே தெரியும். இது இப்படி இருந்துச்சுன்னா இது குத்தி கீசி குருவிக்கு ரத்தம் வந்து அப்புறம் குருவி அவங்க அப்பா அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் அவங்க அப்பா அம்மா நம்ம அப்பா அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம வீட்டில் நம்மளே வீட்டு விட்டு துரத்தி விட்டுருவாங்க. இந்த மாதிரி தகாத செயல்கள் நடக்கிறத தவிர்க்கறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், குருவி கூடு கட்டும்போது இந்த அமானுஷ்ய சக்திகளெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம். அமானுஷ்ய சக்திகள்னா பஸ் ஒரு மனிதனுக்கோ இல்லை ஒரு உயிரினத்துக்கோ தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் அது வந்து அமானுஷ சக்தி என்று கருதப்படும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுகிறார்பா. ஓ திருவள்ளுவர். ஆமாம். ஹெச்சு பேசுறீங்களா? வாய் பேசாதீங்க. ஓகே சார். இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன் நான், அந்த சீட்டை ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து குருவி கூடு வச்சுட்டேன். தெரியுதுங்களா சீட்டு? ஒண்டர்ஃபுல் கூடு சார். வெயிட் வெயிட்மா, இன்னும் வேலை முடியல. இப்போ குருவி வந்து உடனே இதில் உட்காந்துராது, நம்ம இங்கிருந்து போகணும். ஏன்னா நம்மளை மாதிரி எக்ஸ்ட்ரா லார்ஜ் பாடியை பார்த்துச்சுன்னா குருவி பேடி ஆயிரும். ஸோ அதனால குருவி வந்து இது ஆல்ரெடி நம்ம கட்டின கூடு தான் அப்படின்னு அது நம்பணும். அப்போ தான் குருவி உட்காரும். அதை எப்படி நம்ப வைக்கிறது? எப்படின்னா அதுக்கு தான் இந்த நாத்தம் பிடிச்ச பொங்கு. இந்த நாத்தம் பிடிச்ச பொங்கு அப்படியே அங்கங்கே செதற விட்டோம்னா அது வந்து பார்த்து ஏமாந்து போயிடும். ஐ ஜாலி, நம்ம ஆளுங்க தான் வந்து யாரோ உட்காந்து போயிடறாங்கோ, நம்ம அப்படியே ஆக்கியபை பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ இந்த குருவி கூட இன்னும் கொஞ்சம் கூட மெருகத்துக்காக நான் என்ன பண்ணுறேன், காக்கா பொங்கு காக்கா இதை நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லவே இல்லையே சார். தம்பி நானே இது இப்போ தான் ராஜா எடுத்தேன். இந்த காக்கா பொங்கு நான் என்ன பண்ணுறேன், இப்படி வச்சுக்கிறேன். இது எதுக்குன்னா ஊர் ஊராக சுற்றுற குருவி வீட்டுக்குள்ளே வந்தோன்னா ஓஞ்சு போயிடக்கூடாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி இது வீட்டுக்குள்ளே வந்தோடனே டயர்டாக இருக்கும். அப்போ இது சாஞ்சு அப்படியே படுத்துக்கும். அதுதான் இந்த மென்மையான பொங்கு. ஓகே. இதை லைட்டாக டென்ச் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? டென்ச் பண்ணுறேன். ஸோ கூடு ரெடி. கூடு ரெடி. இதுதான்பா, இவ்வளோ தான்பா. அப்போ நீங்க அதுதான்பா. இதனால மக்கள் எந்த பேரை வெளில கூட்டு போனாலும்